நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஆதரவு கேட்பறான் கேட்க மாட்டாரான்னு தெரியல. அப்படி ஆதரவு கேட்டார் என்றால் அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. கேட்டார் என்றால் நிச்சயமாக எங்களுடைய எம்எல்ஏ எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அந்த ஆதரவை அளிப்பதற்கான முயற்சியை நான் மேற்கொள்வேன். அவர்களுக்கு என்னால் ஆணையிட முடியாது, முயற்சியை மேற்கொள்வேன். இப்போ இந்த காவிரி பிரச்சனைக்காக வந்து அனைத்து கட்சியில் கூட்டணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் வச்சிருக்கீங்க. இப்போ அப்படி வந்து ஸ்டாலின் கூட்டுறாரு அல்லது அடுத்த வேற ஏதோ ஒரு கட்சி வந்து அனைத்து கட்சி அப்போ வந்து உங்கள் கட்சியிலேருந்து போவாங்க, உங்கள் அணியிலேருந்து கலந்துக்குருவாங்க. ஜீவாதாரா பிரச்சனை, இதில் ஒதுங்கி இருந்தோம்னா மகா தப்பு. அது அதனால சந்ததி பண்ணிக்காது, சரித்திரம் பண்ணிக்காது. ரொம்ப குறிச்சியலாக இருக்குது இப்போ காவிரி பிரச்சனை வந்து குறிச்சலாக போயிட்டு இருக்கு கோர்ட்டில். அதனால வந்து உங்களுக்கு வந்து கர்நாடக சட்டமன்ற எலெக்ஷன் வருது, அதை மனசில் வைத்து கொண்டு நம்மை பயன்படுத்தி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயங்களுக்கெல்லாம் இருக்குது. அதனால ரொம்ப மிகவும் தெளிவாக கையாளப்பட வேண்டிய விஷயம். அது யாரும் நான் தான் மந்திரி, நான் தான் ராஜான்னு பண்ணுற விஷயம் இல்லை. ஒவ்வொருத்தட்டையும் விவசாய சங்கங்கள் பல சங்கங்கள் இருக்கிறது, அதை கூட்டி கேட்கணும், எதிர்கட்சிகளை கூட்டி கேட்கணும், எல்லாரையும் கேட்டு நம்ம கட்சியிலையும் உள்ளவங்களை எல்லாரையும் கேட்கணும், எல்லாத்தையும் கேட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கணும். கர்நாடகா எப்படி ஒற்றுமையை காண்பிருக்கிறதோ அதே மாதிரி ஒற்றுமையை நாம் இங்கே காமித்தால்தான் இந்த கண்டத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது.